வணக்கம் நேர்களே, வணக்கம். தமிழுடைய இன்றைய பத்திரிகைகளின் பகுதியூடாக இன்றைய காலை வழியிலும் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி. வாரத்தினுடைய இறுதி நாளினுடைய முதல் நாள் பகுதி விடுமுறை நாளிலே ஆரம்பிக்கின்றோம். நீ எந்த அளவிற்கு உயர்ந்தவனாக வேண்டும் என நினைக்கிறாயோ அந்த அளவிற்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை தயார் செய்து கொள் என்று விவேகானந்தரனுடைய ஒரு நல்ல நிச்சந்தனையை இன்றைய காலை வழியிலே உங்களுக்காக வழங்கிவிட்டு நிகழ்ச்சிக்கு செல்லலாம். இன்றும் அனுசரணை வழங்குகின்றார்கள் நெஸ்டமோல்ட். நெஸ்டமோல்டனுடைய அனுசரணையோடு யாழ்குடா நாட்டில் இருந்து வெளியாகி இருக்கின்ற பத்திரிகைகளின் செய்திகளை வழமை போல இந்த மனத்தை அழுத்தி நாங்கள் இணைத்துக் கொள்ள தயாராகி இருக்கிறோம். முதலில் ஒவ்வொரு பத்திரிகைகளினுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை பார்த்துவிட்டு என்னை செய்திகளுக்கு செல்லலாம். ஈழநாடு பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுவது, சமஷ்டி ஆட்சி வாய்ப்பு கொண்டு ஆயினும் தனிநாடு உருவாகாது என்கிறார் சுசில் பிரேமஜெயந்த் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. சமஷ்டி ஆட்சிக்கு வாய்ப்பு உண்டு ஆயினும் தனிநாடு உருவாகாது என்கிறார் சுசில் பிரேமஜெயந்த் என்கிற தலைப்பிலே செய்தி காணப்படுகிறது. வலம்புரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுவது, நாட்டை முடக்கும் தீர்மானம் இல்லை கொரோனா அதிகமாகும் பகுதி தனிமைப்படுத்தப்படும் என்ற ஒரு செய்தி இருக்கிறது, இராணுவ தளபதி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி. உதயன் பத்திரிகையினுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, இந்தியாவின் நிலைமை இலங்கைக்கும் வரலாம் மக்கள் பொறுப்புடன் நடக்க வேண்டும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் எச்சரிக்கை என்று இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. காற்றில் பரவும் திரிவு வைரஸ் விசேட வைத்தியர் அதிர்ச்சி தகவல் தினக்குரல் பத்திரிகையினுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக அது காணப்படுகிறது. அதேபோல் காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, அபாய கட்டத்தில் இலங்கை இம்முறை கொரோனாவை அடக்க மக்களின் ஒத்துழைப்பை வேண்டும் என்கிறது அரசு என்று தலைப்பிடப்பட்டு இன்றைய பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்திகள் காணப்படுகின்றன. அதிகமானவை கொரோனா இலங்கையினுடைய கொரோனா நிலவரம் தொடர்பான அறிக்கைகளாகவே காணப்படுகின்றன. இனி நாங்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். முதலிலே வழமை போல நாங்கள் ஈழநாடு பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். சமஷ்டி ஆட்சிக்கு வாய்ப்பு உண்டு ஆயினும் தனிநாடு உருவாகாது என்கிறார் சுசில் பிரேமஜெயந்த் என்கிற ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது. இலங்கையில் சமஷ்டி ஆட்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்திறனியுமான சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்திருக்கிறார். அந்த செய்தியை தொடர்ந்து நாங்கள் பார்க்கும்போது, ஆயினும் ஒருபோதும் தனி நாடொன்று உருவாகாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார். இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில், இலங்கை இரண்டாக பிரிகின்றதாகவும் தனி நாடு உருவாகிறது என்றும் விமர்சனங்கள் வெளியிட ஆரம்பித்து விட்டனர். அப்படி இல்லை, 13வது திருத்தம் மூலம் நாடு 9 மாகாணங்களாக பிரிக்கப்படுகிறது. அதில் ஒன்றாகிலும் பிரிக்கப்பட்டால் நாட்டில் சமஷ்டி ஆட்சி ஏற்படும் என்பதை ஜெயா ஜெயவர்தனன் கூறியிருக்கிறார். அப்படி பிரிவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆளுநர் நீக்கப்பட்டால் அதற்கான வாய்ப்பு உள்ளது. ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரத்திற்கு அமையவே ஆளுநர்கள் நியமிக்கப்படுகின்றனர். அதனால் மாகாண சபைகளுக்கு நிறைவேற்று அதிகாரம் இல்லை. அதனை பாராளுமன்றத்தினூடாகவும் குறைக்கவும் முடியும். மாகாணங்களுக்கு புறம்பான நீதிமன்றங்கள் இல்லை. மாவட்ட நீதிமன்றங்கள் நாட்டின் ஒட்டுமொத்த நீதிமன்ற கட்டமைப்பிற்குள் தான் இருக்கின்றன. ஆகவே மாகாண சபை முறைமை வரும்போது அன்று கைகளை உயர்த்தியவர்கள் இன்று நாடு பிரிக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர். எதிர்கட்சியினர் தெரிவிப்பது போல கொழும்பு ஃபோர்ட் சிட்டி திட்டம் சீன கொலனியாகாது, தனி நாடாகவும் மாறாது. தற்போது நாட்டில் அமலில் உள்ள சட்டங்களில் 7 சட்டங்களை தவிர 57 சட்டங்கள் அந்த திட்டம் உள்ள பகுதியில் அமுலாகும் என்றார் என்று சொல்லியே அந்த செய்தி நிறைவுக்கு வருவதை நாங்கள் காண முடிகிறது. சமஷ்டி ஆட்சிக்கு வாய்ப்பு உண்டு ஆயினும் தனி நாடு உருவாகாது என்கிறார் சுசில் பிரேமஜெயந்த் என்று சொல்லி இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. அருகில் இடம் பிடித்திருக்கும் செய்தியாக, நாட்டை மீண்டும் முடக்கும் தீர்மானம் இதுவரையில் இல்லை இராணுவ தளபதி திட்டவட்டம். நேற்றைய தினம் இன்றைய ஒரு கலந்துரையாடல் நடைபெறுகிறது. ஆகவே அந்த கலந்துரையாடலுக்கு பின்பு நாடு முடக்கப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது. ஆனாலும் நாட்டை முடக்கும் திட்டம் இல்லை என்கின்ற ஒரு விடயத்தை இராணுவ தளபதி நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலே தான் அந்த செய்தி இருக்கிறது. விரிவாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். நமது நாட்டு மக்கள் புத்திசாலிகள், தற்போது இக்கட்டான சூழ்நிலையை உணர்ந்து மிகவும் பொறுப்புடன் அவர்கள் செயற்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ள கொரோனா கட்டுப்பாட்டு மத்திய நிலையத்தின் பிரதானி இராணுவ தளபதி சவேந்திர சில்வா, கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கூட நாட்டை மீண்டும் முடக்கும் தீர்மானம் எதுவும் இதுவரை இல்லை என்று கூறினார். தற்போதைய கொரோனா பரவல் நிலைமை அடுத்து அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். நாட்டை முடக்குவதற்கான எந்த ஒரு தீர்மானத்தையும் தற்போதைய சூழ்நிலையில் நாம் மேற்கொள்ளவில்லை. நாட்டு மக்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாமல் இருப்பார்களாயின் நாட்டை முடக்க வேண்டிய நிலையில் எதிர்வரும் நாட்களில் ஏற்படும். எனவே தற்போதைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அனைத்து மக்களும் வேறு பிரதேசங்களுக்கோ அல்லது பொது இடங்களுக்கோ பொது நிகழ்வுகளிலோ கலந்து கொள்வதை தவிர்த்து அவரவர் வீடுகளில் இருந்து ஒத்துழைப்பு வழங்குங்கள்.
தமிழ் சிங்கள புத்தாண்டு பண்டிகை காலத்தில் பொதுமக்கள் முறையான சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றாமையே தற்போதைய கொரோனா பரவல் நிலைமைக்கு காரணமாகும். நமது அயல் நாடான இந்தியாவில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நாளொன்றுக்கு கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுகின்றனர். அத்துடன் 2000த்திற்கும் அதிகமானோர் உயிரிழக்கின்றனர். உலக நாடுகளிலும் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. எமது நாட்டின் புத்தாண்டு வரை நாளாந்தம் 150 முதல் 200 பேர் வரையே கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர். கடந்த காலங்களில் நாம் கொரோனா தொற்றை மக்களின் ஒத்துழைப்பால் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க முடிந்தது. புத்தாண்டு நிறைவடைந்தவுடன் கொரோனா தொற்றுக்குள்ளானோரின் எண்ணிக்கை 300க்கு மேல் அதிகரித்தது. நேற்று முன்தினம் 600 பேர் வரை கொரோனா தொற்றுக்குள்ளாகி இருந்தார்கள். இதேவேளை குளியாப்பட்டி, கணிகவத்தை, வத்தளை ஆகிய பகுதிகளில் அதிகமானோர் அடையாளம் காணப்பட்டனர். மேலும் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தடுப்பூசிகள் ஒன்றே தீர்வு. இக்கால பகுதியில் பொதுமக்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுவதோடு இயன்றளவு சமூக இடைவெளியை பேணி முகக்கவசம் அணிந்து கொள்வதோடு வீடுகளில் இருந்து வெளியேறுவதை குறைத்துக் கொள்ளவும். எனவே நாட்டை முடக்கியோ அல்லது கொரோனா ஊரடங்கை விதித்தோ நாம் கொரோனாவை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. எமது நாட்டு மக்கள் புத்திசாலிகள். நாட்டு மக்கள் தற்போதைய நிலையை உணர்ந்து மிகவும் பொறுப்புடன் செயல்படுமாறு கோரிக்கை விடுக்கிறோம் என்றார். என்று அந்த செய்தி நிறைவடைவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டை மீண்டும் முடக்கும் தீர்மானம் இதுவரையில் இல்லை. இராணுவ தளபதி தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. வீட்டிலிருந்து வெளியில் செல்ல இருவருக்கு மாத்திரமே அனுமதி. நாட்டின் 3வது கொரோனா அலை புதிய சுகாதார வழிகாட்டுதல் வெளியீடு என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. நாட்டில் 3வது கொரோனா அலைக்கு மத்தியில் புதிய சுகாதார வழிகாட்டுதல்களை கொரோனா நோய் கட்டுப்பாட்டு அமைச்சகம் அலுவல்கள் ராஜாங்க அமைச்சு வெளியிட்டிருக்கிறது. எதிர்வரும் 31ஆம் தேதி வரையில் பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய புதிய சுகாதார வழிமுறைகள் குறித்து அறிவிப்பே நேற்று வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. தொடர்ச்சியாக அந்த அறிவிப்பை நாங்கள் பார்க்கும்போது, இதன்படி அத்தியாவசிய தேவைகள் தவிர ஏனைய செயற்பாடுகளுக்காக வீட்டிலிருந்து வெளியில் செல்வதற்கு 2 பேருக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் பஸ், ரயில் உள்ளிட்ட பொது போக்குவரத்துகளில் ஆசனங்களின் எண்ணிக்கை கமையவே பயணிகள் ஏற்ற வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கார் மற்றும் ஆட்டோவில் பயணிக்கக்கூடிய ஆட்களின் எண்ணிக்கை 2ஆக குறைக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய வாகனங்களின் இருக்கைகளிலும் எண்ணிக்கைக்கு அமைவாகவே ஏற்றிச் செல்ல முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் தேவைக்கு ஏற்றவாறு பணியாளர்களை சேவையில் ஈடுபடுத்தவும் பல சந்தர்ப்பங்களில் வீடுகளில் இருந்து பணிபுரிவதற்கான திட்டங்களை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதான செய்திதானது. வீட்டிலிருந்து வெளியில் செல்ல இருவருக்கு மாத்திரம் அனுமதி. நாட்டின் 3வது கொரோனா அலை புதிய சுகாதார வழிகாட்டில் வெளியீடு என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. போலீசார் மூவர் உட்பட யாழ்ப்பாணத்தில் மேலும் 12 பேருக்கு கொரோனா என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே யாழ்ப்பாணத்தில் மேலும் 12 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று நேற்று வெள்ளிக்கிழமை உறுதி செய்யப்பட்டது என்றும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கீதீஸ்வரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடம் மற்றும் யாழ் பல்கலைக்கழக ஆய்வுக்கூடம் என்பவற்றில் 636 பேரின் மாதிரிகள் நேற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதன்போதே 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் 3 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர். இதேபோல யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியில் சேர்க்கப்பட்ட ஒருவர், கோப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 4 நேற்று தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர். இதேவேளை நல்லூர் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 3 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இவர்கள் திருநெல்வேலி, பாரதிபுரம் தொற்றாளர்களுடன் தொடர்புடையவர்கள். அத்துடன் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் ஒருவருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது என்று கேதீஸ்வரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நிறைவடைகிறது. போலீசார் மூவர் உட்பட யாழ்ப்பாணத்தில் மேலும் 12 பேருக்கு கொரோனா என்ற தலைப்பிலே அந்த செய்தி காணப்படுகிறது. எம்மை பயமுறுத்தி அடக்க முடியாது, அரசுக்கு ஹக்கீம் சவால் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு அமைத்து எம்மை பயமுறுத்தி அடக்க முடியாது, முடிந்தால் செய்து பாருங்கள் என சவால் விட்ட ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ரவ் ஹக்கீம் அன்று ஜேஆர் செய்த நடவடிக்கையால் இறுதியில் ரணில் விக்ரமசிங்கே மக்களிடம் மன்னிப்பு கோரினார் எனவும் சுட்டிக்காட்டினார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற அரசியல் பழிவாங்கல் தொடர்பாக ஆராய நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ள விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை சட்டத்தின் ஆட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணிகள் 11 பேர் கூட்டாக சுட்டிக்காட்டியுள்ளனர். இது சாதாரண விடயமல்ல. அதேபோன்று அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருக்கும் பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். அரசாங்கத்தில் இருக்கும் சிலர் கடந்த காலங்களில் நீதிமன்ற தீர்ப்பினால் தண்டனை அனுபவித்ததை இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் தீர்த்து கொள்ளக்கூடாது, அதற்கு மாற்று வழிகள் இருக்கின்றன, நீதிமன்றங்களுக்கு சென்று தங்களது நியாயத்தை முன்வைக்கலாம், மேலும் ஆட்சிக்கு வரும் அரசாங்கங்களினால் அரசியல் பழிவாங்கல்கள் 2 தரப்பினராலும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக வரலாற்றில் இருந்து தெரிவிக்கப்படுகிறது.
இது புதிய விடயம் இல்லை. ஆனால் அரசியல் பழிவாங்கல்களுக்கு ஆளாகும் அரசு அதிகாரிகள் தொடர்பில் யாரும் கதைப்பதில்லை. இவ்வாறு பாதிக்கப்பட்ட பல அரசு அதிகாரிகள் இருக்கின்றனர். அத்துடன் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு அமைப்பதன் தேவை என்ன? இந்த நடவடிக்கைகளை சட்டமாதிபர் திணைக்களத்தின் அதிகாரிகள் பலரை இக்கட்டான நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது. சட்டமாதிபரே இது தொடர்பாக தனது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். வழக்கு விசாரணைகள் செய்யும் நீதிபதிகளை சவாலுக்கு உட்படுத்தி இருக்கிறார். அதனால் அரசின் இந்த நடவடிக்கைகளை நாட்டின் சட்டத்தின் ஆட்சி பாரிய பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நாட்டின் ஜனாதிபதி ஆணைக்குழு அமைக்கும் போது அது எதற்கு என அனைவருக்கும் தெரியும். பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக நாங்கள் பேசும்போது அமைச்சர் மகிந்தானந்த அளத்கமகே எம்மை பார்த்து ஏன் பயமா என கேட்டு பயமுறுத்த பார்க்கிறார். எம்மை பயமுறுத்தி அடக்க முடியாது, முடிந்தால் செய்து பாருங்கள். அன்று ஜேஆர் செய்த நடவடிக்கையால் இறுதியில் ரணில் விக்ரமசிங்க மக்களிடம் மன்னிப்பு கோரினார். அவ்வாறானதொரு பயங்கரமான விடயங்களை மேற்கொள்ள தேவையில்லை, அதற்காக நாங்கள் பயப்படவும் மாட்டோம் என்றார் என்று சொல்லி அந்த செய்தியிடம் அளித்திருப்பதை நாங்கள் காணுகிறோம். எம்மை பயமுறுத்தி அடக்க முடியாது, அரசுக்கு ஹக்கீம் சவால் என்கின்ற தலைப்பிலே அந்த செய்தி காணப்படுகிறது. 100,000 நெருங்கும் கொரோனா தொற்றாளர்கள், நேற்று 796 பேர் அடையாளம், இதுவரையில் 99,518 பேருக்கு உறுதி என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 100,000 அண்மித்துள்ளதாகவும், 796 புதிய கொரோனா தொற்றாளர்கள் நேற்று அடையாளம் காணப்பட்ட நிலையிலேயே இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது என இராணுவ தளபதியும் கொரோனா தடுப்பு செயல்பாட்டுக் குழுவின் தலைவருமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கிறார். இதன்படி இலங்கையில் பதிவான மொத்த கொரோனா நோயாளர்களினுடைய எண்ணிக்கை 99,518 பதிவாகியிருப்பதாக அந்த செய்தி நிறைவடைகிறது. 100,000 நெருங்கும் கொரோனா தொற்றாளர்கள், நேற்று 796 பேர் அடையாளம், இதுவரையில் 99,518 பேருக்கு உறுதி என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. யாழ் பல்கலை வளாகத்தில் இடித்தளிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி மீண்டும் அதே இடத்தில் அமைக்கப்பட்டது நேற்று திறந்து வைக்கப்பட்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது. புகைப்படத்தோடு அந்த செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. விரிவாக நாங்கள் அந்த செய்தியை இங்கே பார்க்கும்போது நேற்றைய தினம் காலையிலே திறந்து வைக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தினுடைய முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி தொடர்பாக காணப்படுகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உடைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி மீண்டும் அதே இடத்தில் அமைக்கப்பட்டு நேற்று காலை திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி கடந்த ஜனவரி மாதம் 8 இரவு உடைக்கப்பட்டது. இதனையடுத்து மாணவர்கள், தமிழ் உணர்வாளர்கள், அரசியல் தலைவர்கள் கண்டனம் வெளியிட்டதோடு பல்கலைக்கழக மாணவர்கள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களின் கடும் அழுத்தத்தை அடுத்து மீண்டும் நினைவு தூவை அதே இடத்தில் அமைப்பதற்கு முன்வந்த பல்கலை நிர்வாகம் கடந்த ஜனவரி 11 காலை துணைவேந்தரால் அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த நிலையில் நினைவு கட்டுமானம் நிறைவடைந்த நிலையிலேயே நேற்று வெள்ளிக்கிழமை மீண்டும் அதே இடத்தில் தூவி திறந்து வைக்கப்பட்டதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி யாழ் பல்கலையில் மீள திறப்பு என்று தலைப்பிடப்பட்டு உட்பக்கத்திலே அந்த செய்தி காணப்படுகிறது. முன்பக்கத்திலே அதனுடைய புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. யாழ் பல்கலை வளாகத்தில் இடித்தளிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி மீண்டும் அதே இடத்தில் அமைக்கப்பட்டு நேற்று திறந்து வைக்கப்பட்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது. உருமாறிய கொரோனா வைரஸ் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தலாமென்று அதன் கீழே ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அனுமதி கிடைத்தவுடன் சீனோஃபார்ம் தடுப்பூசிகளை இலங்கையர்களுக்கு வழங்க முடியும் என கொரோனா கட்டுப்பாட்டுக் குழு தெரிவித்துள்ளதுடன் மே மாதம் நடுப்பகுதியில் 2 கட்ட கொரோனா தடுப்பூசி வழங்கும் திட்டம் ஆரம்பமாகும் என்றும் கூறியுள்ளது. இந்த நிலையிலேயே உருமாறிய கொரோனா வைரஸ் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்றும் எச்சரித்துள்ளதாக அந்த செய்தி நிறைவேற்றி வருகிறது. உருமாறிய கொரோனா வைரஸ் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி. அபாய கட்டத்தில் நாடு, மக்களிடம் முழுமையான ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறது அரசு என்கிறார் ஹெகலிய. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று அச்சுறுத்தல் மீண்டும் ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்த மக்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி அந்த செய்தி காணப்படுகிறது. போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டங்கள் விதிமுறைகளின்றி மக்களின் ஒத்துழைப்புடன் தற்போதுள்ள நிலைமைகளை கட்டுப்படுத்தவே எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் ஹெகலிய நமக்கு தெரிவித்திருக்கிறார். கொழும்பு நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். நாடு தற்போது அபாய நிலையில் உள்ளது, எனவே அதற்கு முகம் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதற்கான சகல திட்டங்களையும் அரசாங்கம், சுகாதார அமைச்சு, இணைய தரப்புகளை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் எத்தகைய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் மக்கள் ஒத்துழைப்பு வழங்கினால் மாத்திரமே அதனை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த முடியும். ஜெர்மன், பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளிலும் கூட தற்போது கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு வைரஸ் பரவல் தீவிரமடைந்துள்ளது. நமது அயல் நாடான இந்தியாவிலும் இதே நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் காணப்பட்டதை விட தற்போது உருமாறிய வைரஸ் பரவலே இதற்கான காரணமாகும். இது நமக்கு ஏற்பட்டுள்ள சவாலாகும். எனவே இந்த சவாலுக்கு முகம் கொடுப்பதற்கு ஒவ்வொரு பிரஜைகளும் தமது கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். எனவே இம்முறை தனிமைப்படுத்தல், ஊரடங்கு சட்டம் அல்லது போக்குவரத்து கட்டுப்பாடுகள் என்பவற்றை விதித்து சட்டத்தின் மூலமாக அன்றி
முழுமையாக மக்களின் ஒத்துழைப்புடன் நிலைமையை கட்டுப்படுத்தவே எமது எதிர்பார்ப்பாகும் என்றார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அபாய கட்டத்தில் நாடு மக்களிடம் முழுமையான ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறது அரசு என்கிறார் ஹெகலி என்ற தலைப்பிலே ஒரு செய்தி காணப்படுகிறது. இடுநாடு பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் இறுதிச் செய்தியாக, சர்வதேச விசாரணை நியாயமானது என தனது செயற்பாட்டால் நிரூபிக்கும் அரசு, சபையில் கஜேந்திரகுமார் சுட்டிக்காட்டு. கோட்டாபாய அரசாங்கம் தமிழ் மக்கள் கூறுவது சர்வதேச குற்றவியல் நடவடிக்கைகளை நியாயமானவை என்பதை நிரூபிக்கும் வகையில் செயற்பட்டுள்ளது. தற்போதுள்ள அரசாங்கம் ஜனாதிபதி ஆணைக்குழுக்களை உருவாக்கி நியாயமான தீர்ப்பு முறையில் நம்பிக்கை இல்லை என்றும் நம்பிக்கை இல்லை என்பதை உணர்த்தியுள்ளது. இதனைத்தான் தமிழ் மக்களும் கடந்த 2009 முதல் கூறுகின்றனர் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற அரசியல் பழிவாங்கல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். உள்நாட்டு நீதி பொறிமுறையில் தமக்கு நம்பிக்கை இல்லை என்பதை அரசியல் பழிவாங்கல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் மூலம் அரசாங்கம் இந்த நாட்டிற்கும் சர்வதேசத்திற்கும் எடுத்து காட்டியுள்ளது. இதனைத்தான் தமிழ் மக்களும் 2009 முதல் வலியுறுத்துகின்றனர். இதன் ஊடாக போர்க்குற்ற விசாரணைகளை சர்வதேச குற்றவியல் நடவடிக்கைகளை பொருத்தமானதாக அமையும் என்பதற்கு சிறந்த முன்னுதாரணத்தை அரசாங்கம் வழங்கியுள்ளது. நானும் எனது கட்சியும் அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்பட்டவர்கள். இது தொடர்பில் நீதிமன்றத்தில் போராடினோம். நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செய்தோம். அரசியல் ரீதியான தூண்டப்பட்டு எமக்கு எதிரான பழிவாங்கல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இறுதியில் நான் தனிப்பட்ட ரீதியில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தேன். பின்னர் விடுவிக்கப்பட்டேன். பின்னர் எனது நண்பர் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த நாட்டில் மோசமான ஒரு கலாச்சாரம் உள்ளது. அமையும் ஒவ்வொரு அரசாங்கமும் முன்னைய அரசாங்கங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதை, அது தற்போதுள்ள அரசாங்க ஜனாதிபதி ஆணைக்குழுவை உருவாக்கி நியாயமான தீர்ப்பு முறையில் நம்பிக்கை இல்லை என்பதை உணர்ந்தியுள்ளது. அரசாங்கமானது நீதிமன்றத்திற்கு செல்லாது, சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளாது, முந்தைய அரசாங்கத்தின் அரசியல் பழிவாங்கல்களுக்கு ஆணைக்குழுவினூடாக தீர்வு காண முற்படுகிறது. அரசியல் பழிவாங்கல்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனுக்களை தாக்கல் செய்ய முடியும். அதே போன்று பல வழிமுறைகள் உள்ளன. ஆனால் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவை உருவாக்கி ஏன் இவ்வாறு செய்கின்றனர்? அரசாங்கத்திற்கும் தமது சொந்த நீதித்துறையில் நியாயமான தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாதென்ற நம்பிக்கையின் பிரகாரமே ஆணைக்குழுவை உருவாக்குகின்றார்கள். இதனைத்தான் தமிழ் மக்களும் கடந்த 2009 முதல் கூறுகின்றனர். போர்க்குற்றங்கள் தொடர்பில் உள்நாட்டில் நீதி பொறிமுறை நம்பிக்கை இல்லை என்பதனால் சர்வதேச குற்றவியல் விசாரணையை கோரியுள்ளனர். ஜெனீவா தீர்மானத்தின் பின்னர் உள்ளக விசாரணை நடத்துவதாக அரசாங்கம் கூறியுள்ளது. ஆனால் இவ்வாறான விசாரணை ஆணைக்குழுக்களை உருவாக்கி அதே நீதிமன்றங்களை தவிர்ப்பதற்கு முற்பட்டுள்ளனர். ஆகவே இந்த நாட்டிலும் சர்வதேச அரங்கிலும் இவர்களுடைய நீதித்துறையின் மேல் நம்பிக்கை இல்லை என்பதை தெளிவாக எடுத்து கூறியுள்ளனர். இப்போது நடப்பதை பார்க்கும்போது தமிழ் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். கடந்த சில ஆண்டுகளாக கையாளப்பட்ட நீதித்துறை முறைமையற்றது என விளங்கியுள்ளது. இந்த அரசாங்கம் தமிழ் மக்கள் கோரும் சர்வதேச குற்றவியல் நடவடிக்கைகளை நியாயமானவை என்பதை நிரூபிக்கும் வகையில் செயற்பட்டுள்ளது. எல்லா விதத்திலும் சர்வதேச சமூகத்திற்கும் இதனை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்றார் என்று சொல்லி அந்த செய்தி நிறைவடைகிறது. சர்வதேச விசாரணை நியாயமானது என தனது செயற்பாட்டால் நிரூபிக்கும் அரசு, சபையில் கஜேந்திரகுமார் சுட்டிக்காட்டு என்று தலைப்பிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. இது இன்றைய இடநாடு பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் செய்திகள். சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருங்கள். ஏனைய செய்திகளையும் இணைத்துக் கொள்ளலாம். விளம்பர இடைவெளிக்கு பின்பு தொடர்கிறது இன்றைய பத்திரிகைகளில். அடுத்து நாங்கள் வலம்புரி பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். நாட்டை முடக்கும் தீர்மானம் இல்லை, கொரோனா அதிகமாகும் பகுதி தனிமைப்படுத்தப்படும். இராணுவ தளபதி சவேந்திர சில்வா. பயணக் கட்டுப்பாடுகளை விதிக்கும் தீர்மானம் இல்லை, வார இறுதி நாட்களில் வீடுகளிலேயே இருங்கள். எதிர்வரும் 3 வாரங்கள் ஆபத்தானவை, உச்சபட்ச எச்சரிக்கை தேவை. நாங்கள் ஒரு நீண்ட வார இறுதியில் இருக்கிறோம். நாடு பூட்டப்படுமா அல்லது பிற சங்கடங்கள் இயற்றப்படுமா என்று எல்லோரும் கேட்கிறார்கள். தற்போது எங்களுக்கு அத்தகைய நம்பிக்கை இல்லை என்று இராணுவ தளபதி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவர் தெரிவித்திருக்கும் விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்கும்போது, ஏற்கனவே நாங்கள் ஏழுநாடு பத்திரிகையிலும் இந்த செய்தியை விரிவாக பார்த்திருந்தோம். இருந்தாலும் சற்று வித்தியாசமாக இங்கே காணப்படுகிறது. நாட்டை முடக்கும் தீர்மானம் எதுவும் இல்லை, சவேந்திர சில்வா என்ற தலைப்பின் கீழே. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் நாட்டை முடக்கும் தீர்மானம் எதுவும் இல்லை என இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கிறார். இதேவேளை வார இறுதி நாட்களில் எந்த நிகழ்வுகளையும் நடத்த வேண்டாம் எனவும் பொதுமக்கள் ஒன்று கூடுவதை தவிர்க்குமாறும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக கொழும்பில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் தெரிவித்திருக்கிறார். கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சித்திரை புத்தாண்டு காலத்தில் மக்கள் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் சுகாதார விதிமுறைகளை ஒழுங்காக கடைபிடிக்காமல்
நோயை தொற்று அதிகரிப்பதற்கு காரணம் என சவேந்திர செல்வா தெரிவித்திருப்பதாகவே அந்த செய்தி நிறைவடைகிறது. நாட்டை முடக்கும் தீர்மானம் இல்லை, கொரோனா அதிகமாகும் பகுதி தனிமைப்படுத்தப்படும், இராணுவ தளபதி சவேந்திர செல்வான் ஒரு செய்தியும், அதன் கீழே பயணக்கட்டுப்பாடுகளை விதிக்கும் தீர்மானம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். வார இறுதி நாட்களில் வீடுகளிலேயே ஒருவரையும் இருக்குமாறும், எதிர்வரும் 3 வாரங்கள் ஆபத்தானவை, உச்சபட்ச எச்சரிக்கை தேவை என்று தலைப்பிடப்பட்டு அந்த செய்திகள் காணப்படுகிறது. அத்தியாவசிய தேவைகளுக்காக இருவர் மட்டுமே வெளியில் செல்வதற்கு அனுமதி, இறுக்கமான புதிய சுகாதார கட்டுப்பாடுகள் வெளியீடு என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. நாட்டில் COVID-19 வைரஸை கட்டுப்படுத்தும் வகையில் பொது நடவடிக்கைகள் குறித்து சுகாதார அமைச்சு புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருக்கிறது. நாட்டில் COVID-19 நிலைமை அவ்வப்போது மாற்றத்திற்குட்பட்டது மற்றும் அனுமதிக்கப்பட்ட சட்ட நடவடிக்கை நிலை மாறுபடும் மற்றும் இந்த நடவடிக்கையில் ஈடுபடும் நபர்களின் எண்ணிக்கையை மாற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கும்போது, இங்கே இந்த சுற்றறிக்கை வரும் 31ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என்றும், அதன்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் இருவர் மட்டுமே அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியில் செல்வதற்கும் வேலைக்கு செல்வதற்கும் அனுமதிக்கப்படுவர். பேருந்துகள் மற்றும் தொடருந்துகளில் ஆசனங்களுக்கு அமைய பயணிகளை அனுமதிக்க முடியும். ஹார் மற்றும் முச்சக்கர வண்டிகளில் 2 பயணிகள் மட்டுமே பயணிக்க வேண்டும். அத்தியாவசிய சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட பயனாளிகளே அனுமதிக்கப்பட வேண்டும். இனி பணியாளர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற வேண்டும். திருமணம் உள்ளிட்ட நிகழ்வு மண்டபங்களில் ஆசனங்களுக்கு அமைய 50% அல்லது ஆகக்கூடியது 50 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும். நிகழ்வுகள் பிரதேச சுகாதார மருத்துவ அதிகாரியின் அனுமதியுடன் அவரது கண்காணிப்பின் கீழே நடத்தப்பட வேண்டும். வர்த்தக நிலையங்களுக்குள் 1.5 மீட்டர் இடைவெளியில் வாடிக்கையாளர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும். சந்தைகளில் கொள்ளளவில் 50% வியாபார நடவடிக்கைகள் இடம்பெற அனுமதிக்க வேண்டும். பாடசாலைகளில் வகுப்பறைகளில் 50% மாணவர்களுக்கு அனுமதியும், இறுதிச் சடங்குகளில் ஆகக்கூடியது 25 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்று புதிய அந்த வழிகாட்டுதல் சுற்றறிக்கையின்படி இவ்வாறான தீர்மானங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இறுக்கமான புதிய சுகாதார கட்டுப்பாடுகள் வெளியீடு என்ற தலைப்பின் கீழ் அந்த செய்தி இடம் பிடித்திருக்கிறது. புலிகளின் பெயரில் அடையாள அட்டையை தயாரித்த நபர் வவுனியாவில் கைது என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே வவுனியாவில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய விசாரணையை நாங்கள் பார்க்கும்போது, 42 வயதுடைய நபர் ஒருவரை நேற்று முன்தினம் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட நபர் விடுதலை புலிகள் அமைப்பின் உயிரிழந்த உறுப்பினர்களின் பெயரின் அடையாள அட்டையை மற்றும் போலியான கடவுச் சொட்டுக்களை தயாரித்து நபர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக விசாரணைகளில் வெளிவந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. புலிகளின் பெயரில் அடையாள அட்டையை தயாரித்த நபர் வவுனியாவில் கைது என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. வலமுறை பத்திரிகையிலும் பிரதான புகைப்படமாக இங்கே நேற்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் திறந்து வைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி புகைப்படமே இங்கே பிரதான புகைப்படமாக காணப்படுகிறது. இணைய பத்திரிகைகளிலும் இந்த புகைப்படம் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. சாவகச்சேரியில் குடும்பஸ்தரை வழிமறித்து சங்கிலி அபகரிப்பு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. புலோலி சாவகச்சேரி வீதியில் உள்ள கப்பூது பகுதியில் வீதியால் சென்ற குடும்பஸ்தரை வழிமறித்து கொள்ளையர்கள் அவரிடமிருந்த 2.5 பவுன் தங்கச்சகிலியை கொள்ளையிட்டுள்ளனர். நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கருணவாய் பகுதியைச் சேர்ந்த மேற்படி குடும்பஸ்தர் மட்டுவில் பகுதியில் உள்ள ஒரு ஆலயத்திற்கு சென்றுவிட்டு அங்கிருந்து வடமராட்சி நோக்கி வந்து கொண்டிருந்த போதே வடமராட்சியிலிருந்து தென்மராட்சியை நோக்கி சென்று கொண்டிருந்த பல்சர் மோட்டார் சைக்கிள்களின் இலக்கத்தை மறைத்த நிலையில் வந்தவர்களை வாகன உடைமைகளில் பரிசீலிப்பது போன்று பாசாங்க செய்துவிட்டு அவரின் கழுத்தில் இருந்த 2.5 பவுன் தங்கச்சங்கிலி அறுத்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் நெல்லியடி போலீசார் முறைப்பாடுகளை மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தி வருகிறது. நாடு தற்போது அபாய நிலையில் அமைச்சர் ஹெலி என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம். நேற்றைய தினம் ஊடகவியலாளர்களிடம் இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருந்தார். மக்களினுடைய ஒத்துழைப்பை வேண்டுகிறது அரசு, கெகிலியை கேட்டுக்கொண்டார் என்ற தலைப்பிலே ஈழநாடு பத்திரிகையில் இந்த செய்தியை பார்த்திருந்தோம். அதேபோல் அவருடைய ஊடக சந்திப்பின் பின்பு நாடு தற்போது அபாய நிலையில் அமைச்சர் கெகிலி என்ற தலைப்பிலே விளம்பரப் பத்திரிகையின் செய்தி காணப்படுகிறது. இலங்கையிலே காற்றில் பரவும் புதிய வகை கொரோனா அதிகம் இளம் வயதினரை தாக்குகிறது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அசீல குணவர்தன் என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. அதிகம் இளம் வயதினரை தாக்குகிறது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அசீல குணவர்த்தன, இலங்கையிலே அண்மை காலங்களிலே அதிகளவான இளம் வயதினர் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி பாதிக்கப்பட்டு வருவதாக அந்த செய்தி இருக்கிறது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசீல குணவர்தன் இதனை தெரிவித்திருக்கிறார். தொடர்பு மூலம் மட்டுமன்றி தற்போது காற்றில் புதிய வகை கொரோனா வைரஸ் பரவுகிறது எனவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அசீல குணவர்தன, தற்போது இலங்கையில் பரவும் கொரோனா வைரஸின் புதிய வகை
முதியவர்களை மட்டுமன்றி இளையோரையும் அதிகம் பாதிப்படைய வைக்கிறது என்று கண்டறியப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இளையவர்களிடையே வைரஸ் வேகம் பரவும் நிலையில் இளம் வயதினருக்கு ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை போட நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தெரிவித்திருக்கிறது. இளம் வயதினருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசி மற்றும் ஃபைசர் தடுப்பூசிகளை பயன்படுத்த முடியும் என சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஸ்புட்னிக் வி தடுப்பூசி மற்றும் ஃபைசர் தடுப்பூசி பெற்றுக்கொள்வது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் தற்போது இலங்கை ஈடுபட்டு வருகிறது. இதேவேளை கொரோனா வைரசின் புதிய பிறழ்வுகள் இலங்கைக்குள் பரவி வருகின்றன. இந்த பிறழ்வுகள் எந்த வகையை சார்ந்தவை என்பதை குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூறுகள் அறிவியல் துறையின் பேராசிரியர் நீலிகா மாலவிச் தெரிவித்திருக்கிறார். புதிய வகை வைரஸ் மிக வேகமாக பரவக்கூடியது என்றும் முன்னர் பரவிய வைரஸ் ஒருவரிடமிருந்து ஒன்று அல்லது இரண்டு நபர்களுக்கு தொற்றுக்கூடியது, ஆனால் தற்போதைய பரவும் புதிய வைரஸ் 5 முதல் 6 பேர் வரையில் தொற்றை ஏற்படுத்தும் எனவும் அவர் கூறினார். புதிய வகை வைரஸ் சிறிய நீர்த்துளிகள் ஊடாக காற்றில் பரவுகிறது. இதனால் நேரடி தொடர்பு ஊடாக மட்டுமன்றி நோயாளி இருக்கும் இடத்தில் உள்ளவர்களுக்கும் இந்த வைரஸ் பரவுகிறது எனவும் பேராசிரியர் நீலிகா மலாவிச் விளக்கம் அளித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. இலங்கையில் காற்றில் பரவும் புதிய வகை கொரோனா அதிகம் இளம் வயதினரை தாக்குகிறது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அசேல குணவர்தன் என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. நாடு முழுவதும் பாடசாலைகளை 3 வாரங்களுக்கு மூடுவதற்கு ஆராய்கிறது இராஜாங்க அமைச்சர் சுதர்சன் என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. நாடு முழுவதும் பாடசாலைகளை மூடுமாறு ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக ஆரம்ப சுகாதார மற்றும் தொற்று நோயியல் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. கோவிட் தொற்று கட்டுப்பாடுகளுக்கான இராஜாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டோ பிள்ளை கூறியிருக்கிறார். நாடு முழுவதிலும் உள்ள பாடசாலைகளை 3 வாரங்களுக்கு மூடுவது தொடர்பான யோசனைகள் குறித்து ஆராயப்படுவதாக பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் கவனத்திற்கு குறித்த விடயம் கொண்டு செல்லப்படும் எனவும் அவர் கூறினார். இதற்கிடையில் கொரோனா தொற்று அதிகரித்தமையினால் பாடசாலைகளை மூடுமாறு இலங்கை அதிபர்கள் சங்கமும் கல்வி அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப தயங்குகிறார்கள் என்றும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியிருப்பதாகவே இந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. நாடு முழுவதும் பாடசாலைகளை 3 வாரங்களுக்கு மூடுவதற்கு ஆராய்கிறோம் இராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி என்கின்ற தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. இன்னும் ஒரு பிரபாகரனை உருவாக்க அரசு முயற்சிக்கிறதா சஜித் கேள்வி என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. 3 பக்கத்திலே தொடர்ந்து அந்த செய்தி செல்கிறது. ஒருவரின் பிரஜா உரிமையை இல்லாமல் ஆக்குவதன் மூலம் அவரின் அரசியல் நடவடிக்கைகளை நிறுத்த முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தன் உட்பட எதிர்க்கட்சியில் உள்ள பல உறுப்பினர்களின் பிரஜா உரிமையை இல்லாமலாக்கி அரசியல் பழிவாங்கும் திட்டத்தை அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். ஆனால் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்க எந்த முயற்சியையும் அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது விமர்சித்துள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் அரசியல் பழிவாங்கல் தொடர்பாக ஆராய நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை மூலம் அரசாங்கம் தனது அரசியல் விரோதிகளை இல்லாமலாக்கி திட்டமிடப்பட்டிருப்பது தெளிவாகிறது. அரச தலைவர் கோட்டாபாய ஹிட்லர் போன்று செயற்பட வேண்டும் என அரசாங்கத்தில் இருக்கும் சிலர் தெரிவிக்கின்றனர். ஹிட்லர் அன்று ஒரு இரவில் தனது அரசியல் விரோதிகள் அனைவரையும் இல்லாமலாக்கியிருந்தார். அதே போன்று இந்த அரசாங்கம் ஒரு அறிக்கை மூலம் தனது அரசியல் விரோதிகளை இல்லாமலாக்க திட்டமிட்டிருக்கிறது. மேலும் ஆணைக்குழுவின் பரிந்துரைக்காமைய எதிர்க்கட்சித் தலைவர் ஒருவரின் பிரஜா உரிமையை இல்லாமலாக்கப் போவதாக தெரிய வருகிறது. எதிர்க்கட்சியில் இருக்கும் ஒரு தலைவர்தான் அனுரகுமார் திசாநாயக்க. அவரின் பிரஜா உரிமையை இல்லாமலாக்கி அவரது அரசியல் நடவடிக்கையை நிறுத்த முடியாது. அதே போன்று ஆர் சம்பந்தனின் பிரஜா உரிமையை இல்லாமலாக்கி வடக்கு மக்களுக்கு அரசாங்கம் எதை சொல்லப் போகிறது? ஜனநாயக முறை சரியில்லை, மீண்டும் ஒரு பிரபாகரனை உருவாக்கப் போகிறார்களா? இந்த அரசாங்கம் அதிகாரத்திற்கு வருவதற்கு வழி சமைத்தமைக்காக இவர்கள் சஹரானை கொண்டாடினார்கள். மேலும் ஏப்ரல் தாக்குதலின் சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்க கடும் முயற்சியுடன் செயற்பட்ட போலீஸ் அதிகாரி ஷானி அபயசேகரமும் இந்த அரசாங்க தண்டனை வழங்கியிருக்கிறது. அரசு அதிகாரிகளை இவ்வாறு செயற்படுத்தும் போது காவல் அதிகாரிகள் எவ்வாறு நேர்மையாக செயற்பட முடியும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. இன்னொரு பிரபாகரனை உருவாக்க அரசு முயற்சிக்கிறதா கேள்விக்குறியோடு அந்த செய்தி காணப்படுகிறது. சஜித் என்று இலங்கையில் நேற்று 931 தொற்றாளர்கள் என்று ஒரு செய்தி இருக்கிறது. இலங்கையில் மேலும்
931க்கு மேற்பட்ட கொரோனா தொற்றாளர்கள் நேற்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதான தகவலாகவே அது இருக்கிறது. ஆகவே எண்ணிக்கை வந்து 100,000 நெருங்குகிறதான தகவலையும் பார்த்திருந்தோம் நாளாந்த கொரோனா நிலவரத்தினுடைய அறிக்கையிலே. இப்போது கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை நாளாந்தம் அதிகரிப்பதையே நாங்கள் காண முடியும். நேற்றைய தினம் 600க்கும் மேற்பட்டவர்களை பார்த்திருந்தோம், இன்றைய தினம் 931க்கும் மேற்பட்டவர்கள் என்று செய்தி இங்கு காணப்படுகிறது. ஆகவே ஒருவரும் இப்போது பாதுகாப்பாக வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆகவே அனாவசியமற்று வெளியிலே நடமாட வேண்டாம் என்ற விடயத்தை தொடர்ந்து நாங்களும் வலியுறுத்தலாம். பாரதத்தில் கொரோனா உக்கிரதாண்டவும், ஒவ்வொரு நாளும் 3,00,000 புதிய தொற்றாளர்கள் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. இந்தியாவில் கொரோனா தொற்றின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும், நேற்று வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் 298,540 புதிய தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். இதனையடுத்து பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கையும் 1,65,55,849 இந்தியாவில் அதிகரித்திருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். இவை இன்றைய வலமுறை பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் இடம் பிடித்திருந்த செய்திகளவை தொடர்ந்து நாங்கள் இன்றைய காலிக்கதிர் பத்திரிகைக்கு செல்லலாம். அபாய கட்டத்தில் இலங்கை, இம்முறை கொரோனாவை அடக்க மக்களின் ஒத்துழைப்பு வேண்டும் என அரசு கோரிக்கை. இலங்கையிலே கொரோனா அச்சுறுத்தல் மீண்டும் ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்த மக்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு என சட்ட விதிமுறைகள் இன்றி மக்களின் ஒத்துழைப்புடன் தற்போதுள்ள நிலைமைகளை கட்டுப்படுத்தவே எதிர்பார்க்கிறோம். இவ்வாறு அமைச்சரவை இணை பேச்சாளர் பகுஜன ஊடக அமைச்சருமான அகிலிய வெள்ள தெரிவித்திருக்கிறார். ஆகவே கொரோனா தொடர்பான செயலணியின் கூட்டம் நேற்று நடைபெற்ற போதே, அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே பொதுமக்கள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்ற விடயமே இப்போது கடந்த 2 நாட்களாக வலியுறுத்தப்படுகிறது. அதனோடு அங்கமாகவும் இந்த செயற்பாடு இருக்கிறது. நாட்டை முடக்குவதற்கான எண்ணம் தற்போதைக்கு இல்லை. ஆகவே புதிய சுகாதார சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது, அவ்வாறு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதன் அடிப்படையில் நாடு இப்போது இயங்குகின்றது. ஆகவே அதிகரிக்க பட்சத்தில் தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி இராணுவ தளபதி தெரிவித்திருந்தார். ஆகவே தொடர்ந்து இந்த கொரோனா நிலவரம் தொடர்பாக சுகாதார பரிந்துரைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டிய தேவைக்கு உட்பட்டிருக்கிறோம். இல்லாவிட்டால் நாடு முடக்கப்படும் என்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். அரசு வேகத்தில் கொரோனா தொற்று நேற்று மன்னிக்கவும் அசுர வேகத்தில் கொரோனா தொற்று நேற்று மாத்திரம் 931 பேர் அடையாளம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இலங்கையிலே கொரோனா வைரஸ் தொற்று திடீரென அசுர வேகத்தில் அதிகரித்துள்ளது. நேற்று மாத்திரம் 931 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என அரசு தகவல் திணைக்களம் அறிவித்திருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. இதற்கமைய நாட்டில் 99,653 பேருக்கு இதுவரையிலே கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதான தகவல் தான் அது. ஏற்கனவே நாங்கள் இது சார்ந்த தகவலை விரிவாக பார்த்திருந்தோம். நாட்டை முடக்க முடிவு இல்லை, ஆனாலும் விழிப்பாக இருங்கள், இராணுவ தளபதி வேண்டுகோள். ஏற்கனவே நாங்கள் நேற்றைய தினத்தினுடைய அந்த சந்திப்பின் பின்னர் வெளியாகிய செய்தி என்று ஏனைய பத்திரிகைகளிலும் இந்த செய்தியை பார்த்திருக்கிறோம். யாழில் 3 பள்ளிச்சிற்பட மேலும் 12 பேருக்கு தொற்று என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. அதை கீழே திருமலைக்கு வராதீர்கள் வலியுறுத்துகிறார் ஆளுநர். கோவிட்19 வைரஸ் பரவும் அபாயத்தை சுகாதாரத்துறையினர் அடையாளம் கண்டுகொண்டுள்ளதால் திருகோணமலை மாவட்டத்திற்கு வருவதை தவிர்க்குமாறு கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜஹம்பத் பொதுமக்களிடம் வலியுறுத்தியிருக்கிறார். வீதி தடைகளை தவிர்த்து பிற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை குறைக்குமாறும் ஆளுநர் நேற்று பாதுகாப்பு பிரிவினருக்கு அறிவுறுத்தியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கும்போது, இதேவேளை திருகோணமலையில் விசேட பாதுகாப்பு திட்டத்தை எதிர்காலத்தில் செயற்படுத்துமாறும் ஆளுநர் பாதுகாப்பு படையினருக்கு அறிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறும் அனைவர் தொடர்பிலும் சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்துமாறும் ஆளுநர் அனுராதா யஹம்பத் பாதுகாப்பு படையினருக்கும் இதன்போது உத்தரவிட்டார். திருகோணமலை மாவட்டத்தில் ஸ்ரீநகர் நோயாளிகள் பதிவாகியுள்ள ஹோமரன் கடவல மற்றும் பதவி ஸ்ரீபுர பகுதிகளிலிருந்து திருகோணமலைக்கு வருபவர்களின் எண்ணிக்கையை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் ஆளுநர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். சிறுநீரக நோயாளிகளுக்கு கோவிட்19 தொற்று பரவல் மிக வேகமாக இருப்பதை சுகாதாரத்துறை வெளிப்படுத்தியுள்ளதனால் ஆளுநர் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார் என்று சொல்லி அந்த செய்தி நிறைவடைகிறது. திருமலைக்கு வராதீர்கள் வலியுறுத்துகிறார் ஆளுநர். 5 கிராமங்கள் தனிமைப்படுத்தல் முடக்கப்பட்டது ரயில் நிலையம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. குருநாகல் கணேவத்த ரயில் நிலையத்தில் நேற்று நள்ளிரவு முதல் எந்த ஒரு ரயிலும் நிறுத்தப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரயில் வேகக்கட்டுப்பாட்டு மையம் இந்த தகவலை அறிவித்திருக்கிறது. குருநாகல் பகுதியில் கணேவத்த ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ள 5 கிராமங்கள் கொரோனா பரவலின் தன்மை உள்ளது, இதன் காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 5 கிராமங்கள் தனிமைப்படுத்தல் முடக்கப்பட்டது ரயில் நிலையம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் அமைதியின்மை, பிரதி சபாநாயகர் ரஞ்சித் சியாமலப்பட்டிய தலைமையில் விசாரணைக்கு குழு நியமனம் என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே
நாடாளுமன்றத்தில் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற அமைதியின்மை குறித்து விசாரணை செய்ய பிரதேச சபாநாயகர் ரஞ்சித் சியாமலப்பட்டிய தலைமையில் 7 அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. நேற்று நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பமாகியதன் பின்னர் சபாநாயகர் மஹிந்த யாப்ப அபிவர்த்தனை இதனை அறிவித்தார். கடந்த 21ஆம் தேதி நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் நாடாளுமன்ற வளாகத்திலும் ஏற்பட்ட சம்பவங்கள் குறித்தும் கண்டறிந்து அதற்கென எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரைகளை முன்வைக்குவதற்காக இந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் பரிந்துரைக்கும் பொறுப்பு இந்த குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும் சபாநாயகர் தெரிவித்தார். இதன்படி பிரதி சபாநாயகர் ரஞ்சித் சியாமலப்பட்டிய தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் அமைச்சர்களான சமல் ராஜபக்ஷ, ஹெய்லி ரம்புக்வெல, ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமச்சேந்தன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான அனுரப்பிரியதர்சன யாப்பா, இம்ஸ்திகார் வஹீர் மரிகார் மக்கார், ரஞ்சித் மத்தும பண்டாரம் மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் ஏனைய அங்கத்தவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று சொல்லி அந்த செய்தி காணப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் அமைதியின்மை பிரதி சபாநாயகர் ரஞ்சித் சியாமலப்பட்டிய தலைமையில் விசாரணைக்குழு நியமனம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. ஏனைய செய்திகளை பார்க்கும்போது, இங்கே வீட்டிலிருந்து இருவர் மாத்திரமே வெளியில் செல்வதற்கு அனுமதி, புதிய சுகாதார அறிவுறுத்தல்கள் வெளியீடு நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். வீட்டிலிருந்து அத்தியாவசிய தேவைகளுக்காக 2 பேரை மாத்திரமே வெளியிலே வருமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அலுவலகங்களின் பணியாளர்களுடைய எண்ணிக்கை குறைக்குமாறும், போக்குவரத்துக்கு ஆசனங்களுக்கு ஏற்றபடி பயணிகளை ஏற்றிச் செல்லுமாறும், பேருந்து மற்றும் ரயில் போன்றவற்றில் அதே போன்றும் ஏனைய முச்சக்கர வண்டிகள் கார்கள் போன்றவற்றில் இருவர் மாத்திரமே பயணிக்க வேண்டும் என்று சொல்லியும் புதிய நடைமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மரணச்சடங்கில் 25 பேர் என்று சொல்லியும் திருமண மண்டபங்களில் 50 வீதமானவர்கள் அது 50 பேருடன் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இவற்றையெல்லாம் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரியினுடைய அனுமதியோடு நடைபெற வேண்டும் என்று சொல்லியும் அந்த புதிய சுற்று நிருபம் வெளியிடப்பட்டிருந்தது. ஆகவே இது இன்றைய வலமுறை மற்றும் காலக்கதிர் பத்திரிகைகளினுடைய செய்திகள். மீண்டும் ஒரு விளம்பர இடைவெளி எடுத்துக்கொண்டு உங்களை சந்திக்கலாம். விளம்பர இடைவெளிக்கு பின்பு தொடர்கிறது இன்றைய பத்திரிகைகளை. இன்றைய பத்திரிகைகளில் அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். காற்றில் பரவும் திரிவு வைரஸ், விசேட வைத்தியர் அதிர்ச்சி தகவல். முகக்கவசமின்றி பாதுகாப்பில்லை, காற்றுடன் நீண்ட நேரம் நீடித்திருக்கும் தன்மை, அதிவேகமாக பரவும் தன்மை இளம் சமூகத்தினருக்கு அதிக இலக்கு என்று பல விடயங்களை தாங்கிய வண்ணம் காணப்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் காற்றில் பரவும் வைரஸ் தொடர்பாக பார்த்திருந்தாலும் இங்கே ஏனைய சில அம்சங்களை இணைத்து இங்கே செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. கோவிட் புதிய தெரிவு வைரஸ் எதிர்கொள்வதற்கு முகக்கவசம் முறையாக அணிய வேண்டும் என்று ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் விசேட வைத்தியர் நீலிகா மலவிக்கை தெரிவித்திருக்கிறார். அரசு தகவல் திணைக்களத்தின் கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இதனை தெரிவித்தார். தற்போது உலகில் பரவ ஆரம்பித்துள்ள புதிய தெரிவு வைரஸ் காற்றுடன் சுற்றாடலில் நீண்ட நேரம் நீடித்திருக்கும் தன்மையை கொண்டுள்ளது. இதன் காரணமாக முகக்கவசத்தை பொது இடங்களிலும் அலுவலகங்களிலும் அணிந்திருப்பது முக்கியமாகும். கவசத்தை அலுவலகத்திலோ பொது இடங்களிலோ அணியாதிருந்தால் வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது. விசேடமாக அலுவலகத்தில் முகக்கவசத்தை அகற்றியிருக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த இடத்திற்கு வரும் ஒருவர் முகக்கவசம் இல்லாதிருந்தால் காற்றில் உள்ள இந்த வைரஸ் அவரை தொற்றிக்கொள்ள வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இளம் சமூகத்தினரை பாதிக்கக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் அவர் கூறினார். தற்பொழுது இலங்கையில் புத்தாண்டுக்கு பின்னர் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்று சுட்டிக்காட்டிய அவர், புதிய தெரிவு வைரஸ் நாட்டிற்குள் வந்திருப்பதாகவும் கூறினார். இது இதற்கு முன்னர் முதலாவது மற்றும் இரண்டாவது அலை வைரஸ் தொற்றிலும் பார்க்கவும் பரவும் தன்மை அதிகம். முன்னைய வைரஸ் தொற்று ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவிய போதிலும் தற்போதும் இந்த வைரஸ் ஒருவர் மூலம் 5 அல்லது 6 பேருக்கு வேகமாக பரவக்கூடிய தன்மை இருப்பதாக கூறினார். இந்த வைரஸின் மூலம் பாதிக்கப்படும் இடம் சமூகத்தினருக்கு கடுமையான நோய் லட்சணங்கள் வெளியிடப்படுவதாகவும், உண்மைய வைரஸ் தொற்றுக்குள்ளான பெரும்பாலானவர்களுக்கு நோய் அறிகுறிகள் அதிகம் காணப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சமூக இடைவெளியை முன்னெடுப்பது மிகவும் முக்கியமானதாகும். முகக்கவசத்தை முறையாக அணிய வேண்டும். அதாவது வீதியில் செல்லும் போது மாத்திரம், அலுவலக உள்ளக பகுதிகளிலும் இன்னொருவருடன் உரையாடும் போது முகக்கவசத்தை முறையாக அணிந்திருப்பது முறையானதாகும் என்றும் அவர் தெரிவித்திருப்பதாகவே அந்த செய்தி நிறைவடைகிறது. காற்றில் பரவும் தெரிவு வைரஸ், விசேட வைத்தியர் அதிர்ச்சி தகவல் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. அதனோடு இணைந்த மற்றைய செய்தியாக இங்கே வான்வெளியாக தொற்று புகுவதை தடுக்க நடவடிக்கை என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே
உலகின் ஏனைய நாடுகளைப் போலவே வான்படியாக கோவிட் தொற்று நாட்டிற்குள் உட்புகுந்திருக்கலாம் என சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கும் நிலையில், விமான பயணிகள் மூலம் கோவிட் தொற்று நாட்டில் பரவுவதை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் தலைவர் மேஜர் ஜெனரல் ஜி ஏ சந்திரசிறி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கும்போது, விமான பயணிகள் ஒன்றிணைவதை தடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், அத்தியாவசியமான விமான பணியாளர்களை மாத்திரமே இன்று தொடக்கம் சேவைக்கு அளிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போது கோவிட் தொற்று வேகமாக பரவி வருகிறது. தொற்றானது நோயாளர்களிடமிருந்து காற்றின் மூலமாக பரவி இருக்கக்கூடும். கோவிட் 2 வைரஸானது வான்வழியாக பரவுவதாக மருத்துவ சஞ்சிகையான த லேண்ட்செட் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிற வழித்தடங்கள் மூலம் பரவுவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் வான்வழி மூலம் பரவலில் அதிகம் இருக்கலாம் என கூறப்படுகிறது. எனவே மக்கள் அதற்கேற்ப செயற்பட வேண்டும். இலங்கையின் சுகாதார அதிகாரிகளின் தகவல்களின்படி, இலங்கையிலே நீர்த்துளிகள் மற்றும் நெருங்கிய தொடர்புகள் மூலம் கோவிட் தொற்று பரவிமைக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் தற்போது வான்வழி பரவல்கள் தொடர்பில் குறிப்பிடப்பட்டிருப்பதனால் கடுமையான சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டிய தேவை உள்ளது. 2 முகக்கவசங்களை அணிதல், சமூக இடைவெளிகளை பின்பற்றுதல் மற்றும் கை கழுவுதல் போன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் பின்பற்ற வேண்டும். தற்போது நாட்டில் வைரஸ் பரவுவதன் வேகம் மற்றும் புதிய மாறுபட்ட வைரஸ் தொடர்பில் தொடர்ச்சியாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. வான்வழியாக தொற்று புகுவதை தடுக்க நடவடிக்கை என்கின்ற ஒரு செய்தி, அதாவது விமானம் மூலம் இந்த தொற்றினுடைய நடவடிக்கைகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக அந்த செய்தி காணப்படுகிறது. ஹரிணை கைது செய்து சிறையில் அடைக்க சதி, சபாநாயகரை தலையிடக் கோரும் சஜித் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சில தகவல்களை வெளியிட்டு பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோவை கைது செய்து தடுப்பு காவலில் வைக்க திட்டமிட்டுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா பாராளுமன்றத்தில் விவாதித்துள்ளார். இவ்வாறான நிலைமை தொடர்பாக சபாநாயகர் தலையிட வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாசா கூறியுள்ளார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை ஒழுங்கு பிரச்சனை ஒன்றை முன்வைத்து அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதான செய்தி காணப்படுகிறது. இதன்போது சஜித் பிரேமதாசா மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து ஹரின் பெர்னாண்டோ பல்வேறு காரணிகளை வெளிப்படுத்தினார். அவரை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பாராளுமன்ற சிறப்புரிமை சட்டத்தின் கீழ் ஒருவர் பேசுவதற்காக எவ்வாறு அவரை கைது செய்ய முடியும்? பாராளுமன்றத்தில் சுதந்திரமாக வாதாடும் கருத்து தெரிவிக்கும் விடயத்தை குற்றமாக கருத முடியாது. மக்கள் பிரதிநிதியாக அவர் தனது கடமையை செய்துள்ளார். அதற்காக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைத்திருக்க எவ்வாறு நடவடிக்கை எடுக்க முடியும்? தாக்குதலை நடத்தியவர்கள், அதற்கு திட்டமிட்டவர்களை கைது செய்யாது உண்மையை வெளிப்படுத்த நபர்களை எவ்வாறு கைது செய்ய முடியும்? இது எவ்வாறு சாத்தியப்படும்? நியாயமானதா என சபாநாயகர் கூற வேண்டும். அரசாங்கத்திற்கும் இது குறித்து எடுத்து கூற வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி எமது வாயை மூடக்கூடாது. உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஹரினை கைது செய்து சிறையில் அடைக்க சதி, சபாநாயகர் தலையிட கூறும் சஜித் என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. ஒன்று கூடல்களுக்கு உடனடி தடை என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. ஏற்கனவே பார்த்த செய்தி, அதே போன்று விடுதலை புலிகளின் பெயரில் அடையாள அட்டை தயாரிப்பு என்கின்ற ஒரு செய்தி, பவுனியாவில் ஒருவர் கைது என்கின்ற செய்தி, நாங்கள் ஏற்கனவே அந்த செய்தியை பார்த்திருந்தோம். இந்த பத்திரிகையிலுமே வந்து, யாழ் பல்கலைக்கழகத்தில் இடிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி உயிர் வெளிச்சியுடன் திறந்து வைப்பு என்ற தலைப்பிலே, நேற்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உடைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி மீண்டும் அதே இடத்தில் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட புகைப்படத்தோடு அதை தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. பார்த்திருந்த செய்தி, செப்டம்பருக்கு முன்னர் 75 லட்சம் தடுப்பூசிகள் என்ற ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது. இவரிடம் செப்டம்பர் மாதத்திற்கிடையில் நாட்டு மக்கள் தொகையில் 40% தடுப்பூசி வழங்கப்படும் என அரச மருந்தாக்க கூட்டு தாபனத்தின் தலைவர் டாக்டர் பிரசன்ன குணசேன தெரிவித்திருக்கிறார். தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அந்த செய்தியை நாங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது, இலங்கையில் ஏற்கனவே 3 தடுப்பூசிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இலங்கையில் சினோஃபார்ம் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு உலக சுகாதார ஸ்தாபனம் அனுமதி வழங்கினால் எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் இலங்கைக்கு ஏப்ரல் மாதத்தில் இரண்டு லட்சத்திற்கு முன் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள், மே மாதத்தில் 4 லட்சம் தடுப்பூசிகள் என்றும், ஜூன் மாதத்தில் 8 லட்சம் தடுப்பூசிகள் என்றும், ஜூலை மாதத்தில் 1.2 மில்லியன் தடுப்பூசிகள் கிடைக்கும் எனவும் வைசர்
தடுப்பூசிகள் ஏப்ரல் ஜூன் வரையில் 35,000 தடுப்பூசிகளும், ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை 1,05,000 தடுப்பூசிகளும், அக்டோபர் முதல் டிசம்பர் வரை 4.8 மில்லியன் தடுப்பூசிகளும், மொத்தமாக 75,00,000 40,000 தடுப்பூசிகள் கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறதாக அந்த செய்தி இருக்கிறது. செப்டம்பருக்கு முன்னர் 75,00,000 தடுப்பூசிகள் என்ற ஒரு செய்தியாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. புத்தாண்டை தொடர்ந்து நாடு முழுவதும் பல துணை கொத்தனைகள் என்று ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே புத்தாண்டை தொடர்ந்து நாடு முழுவதும் பல பகுதிகளிலும் கோவிட் வைரஸ் துணை கொத்தனைகள் உருவாகியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த துணை கொத்தனைகள் கொரோனாக்கள் நாரம்பல, அல்லவா, கம்பகா, கொழும்பு, புத்தளம், திருகோணமலை மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளில் தோன்றியுள்ளதாகவும் பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தின் செயலாளர் பாலசூரிய ஊடகங்களுக்கு தெரிவித்திருப்பதாகத்தான் அந்த செய்தி காணப்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகள் இங்கே இணைய செய்திகள் இருக்கிறது. கொரோனா ஏறுமுகம் நாடு முழுவதும், 796 பேர், யாழில் நேற்று 12 பேருக்கு தொற்று என்ற விடயங்களும் இங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. பார்த்த செய்தியாக நாங்கள் அடுத்த பத்திரிகைக்கு செல்லலாம். உதயன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இந்தியாவின் நிலைமை இலங்கைக்கு வரலாம், மக்கள் பொறுப்புடன் நடக்க வேண்டும் என சுகாதார சபைகள் பணிப்பாளர் எச்சரிக்கை. மக்கள் பொறுப்புடன் நடக்காவிட்டால் தற்போது இந்தியாவில் ஏற்பட்ட நிலைமை இங்கும் உருவாகும் என்று எச்சரித்துள்ளார் சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்த்தன் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. ஏகவே நாங்கள் அந்த செய்தியை பார்த்திருந்தாலும் இந்த நிலைமை கருதி மேலும் அந்த செய்தி அழைத்துக் கொள்ளலாம். அரசு தகவல் திணைக்களத்து நேற்று நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் தற்போது ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கிறது, அவசர சிகிச்சை பிரிவுக்கு தட்டுப்பாடு உள்ளது, அதனால் பிரச்சனைகள் அதிகரித்துள்ளன. எமக்கு இன்னும் அவ்வாறானதொரு நிலைமைகளுக்கு ஏற்படவில்லை. எனினும் மக்கள் பொறுப்புடன் செயற்படாவிட்டால் அவ்வாறானதொரு நிலைமை உருவாகக்கூடும். ஏனெனில் அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட கட்டமைப்புகளுக்கு என வரையறுக்கப்பட்டதொன்று உள்ளது. புத்தாண்டுக்கு பிறகு தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. எதிர்காலத்திலும் அந்த கொள்கை அந்த தொகை மேலும் அதிகரிக்கப்படலாம். கடந்த காலங்களில் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டவர்களில் 90% நோய் அறிகுறிகள் தென்படவில்லை. தற்போது புதிய வகை வைரசால் அறிகுறிகள் தென்படுகின்றன. இளைஞர்களுக்கும் இலக்குவில் பாதிக்கப்படுகின்றனர். தற்போதைய நிலை தொடர்பில் அனைவரும் கவனம் செலுத்தி பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று சொல்லி அந்த செய்தி நிறைவடைகிறது. இந்தியாவின் நிலைமை இலங்கைக்கு வரலாம், மக்கள் பொறுப்புடன் நடக்க வேண்டும் என சுகாதார சபைகள் பணிப்பாளர் எச்சரிக்கை என்ற தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. சுகாதார நடைமுறையோடு வற்றாப்பளை பொங்கல் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே கடுமையான சுகாதார கட்டுப்பாடுகளுடன் வற்றாப்பளை கண்ணகியம்மன் கோவில் ஆலய பொங்கல் நிகழ்வை நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தின் வைகாசி விசாக பொங்கல் நிகழ்வு தொடர்பான உன்னாயத்து கூட்டம் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திலேயே இவ்வாறு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மாவட்ட செயலர், பக்தர்கள் காவடி எடுப்பதற்கு முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது, வீதி தெருக்களில் கடைகளை அமைப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது, சுகாதார ஆலோசனைக்கு அமைவாக கோவிலுக்கு வராதவர்கள் மற்றும் முகக்கவசம் இல்லாமல் வருபவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள், ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களை பதிவு செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது, முல்லைத்தீவு மாவட்டத்தில் கொரோனா தொற்று குறைவாக இருந்தாலும் வெளி மாவட்டங்களின் பரவல் அதிகரித்துள்ளதனால் வெளி மாவட்டத்தவர்கள் ஆலயத்திற்கு வருவது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தகவலை நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட செயலர் தெரிவித்திருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. சுகாதார நடைமுறையோடு வற்றாப்பளை பொங்கல் என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. இணைய செய்திகள், நாட்டை முடக்கும் தீர்மானம் இல்லை, சவேந்தர் சில்வா தெரிவித்த விடயம். அதே போல் மிக வேகமாக தாவும் திரிபடைந்த வைரஸ், மருத்துவர் நீலிகா தகவல் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. ஏற்கனவே இந்த தகவலையும் பார்த்திருந்தோம். பல்கலையில் மீண்டும் முள்ளிவாய்க்கால் தூவி என்ற புகைப்படத்துடன் அந்த செய்தி இருக்கிறது. இந்தியாவில் தற்போது கொரோனா வைரஸ் தொற்று நிலைமை எல்லை மீறி சென்றுள்ளது. நாளாக லட்சக்கணக்கானோர் தொற்றுடன் இனம் காணப்படும் நிலையில் உயிரிழப்புகளும் வெகுவாக அதிகரித்துள்ளது. உயிரிழப்போரின் உடல்கள் புதுடெல்லியில் உள்ள மயானம் ஒன்றில் எரியூட்டப்படும் காட்சியை இது என்று சொல்லி ஒரு புகைப்படம் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இறந்தவர்களினுடைய உடல்களை அங்கு எரிக்கும் போது எடுக்கப்பட்ட புகைப்படமாக அந்த செய்தி காணப்படுகிறது. புதிய நடைமுறைகளுடன் வெளிவந்தது வர்த்தமானியம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சுகாதார பரிந்துரைகளோடு சில நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருந்தது. அதன் வர்த்தமானி வெளியிடப்பட்டிருப்பதான தகவல் தான் இங்கே காணப்படுகிறது. இருவர் மாத்திரமே அத்தியாவசிய தேவைகளுக்காக வீட்டிலிருந்து வெளியே வரலாம். இதனை உள்ளடக்கி இன்னும் சில விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அந்த விடயங்களை தான் காணப்படுகிறது. இணைய விவரங்களாக, பாடசாலைகளை மூடும் திட்டம் எதுவும் இல்லை என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. நாட்டில் கொரோனா தொற்று பரவல் மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில் பாடசாலைகளை மூடும் எண்ணம் இல்லை என்ற ஒரு விடயம் இங்கே காணப்படுகிறது.
அந்த விடயங்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது பாடசாலைகளை மூடுவதற்கு தாம் எதிர்பார்க்கவில்லை. பாடசாலைகளில் அவசர மருத்துவ தேவைக்காக அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றுவதற்கான சகல ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. எனவே பெற்றோர்கள் மாணவர்கள் வீணச்சம் தேவையில்லை. இவ்வாறு கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்திருக்கிறார். கொரோனா அச்சுறுத்தல் மீண்டும் ஏற்பட்டுள்ள நிலையில் பாடசாலைகளை மூடுவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். கொரோனா சவாலுக்கு மத்தியில் சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி கல்வி நடவடிக்கைகளை தடையின்றி முன்னெடுக்கவே எதிர்பார்த்துள்ளோம். நாடளாவிய ரீதியில் சகல பாடசாலைகளையும் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்ட போது பிரபல பாடசாலைகளில் சிலவற்றில் ஒரு சில மாணவர்களுக்கு தொற்று ஏற்பட்டது. எனினும் இவர்கள் பாடசாலை சூழலில் தொற்றுக்குள்ளாகவில்லை. குடும்ப உறுப்பினர்கள் அல்லது பெற்றோர்களுக்கு ஏற்பட்ட தொற்றின் காரணமாகவே அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தனர். இதேபோன்று சில ஆசிரியர்களுக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதன்போது ஏனைய மாணவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். அவர்களுக்கு PCR பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. இவ்வாறு துரிதமான செயற்பாடுகளூடாக அனைத்து மாணவர்களினதும் கற்றல் செயற்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கப்பட்டது. எனவே தற்போதுள்ள சூழலிலும் இதே போன்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கவே எதிர்பார்க்கிறோம். மீண்டும் பாடசாலைகளை மூடி மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளை இடைநிறுத்துவதை விட சவாலுக்கு மத்தியிலும் அதனை முன்னெடுத்துச் செல்வதே பொருத்தமானதாக அமையும் என்றும் எதிர்பார்க்கிறோம் என்றார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. இத்தோடு இன்றைய பத்திரிகைகளின் பகுதி நிறைவுக்கு வருகிறது. யாழ்குடா நாட்டிலிருந்து 5 பத்திரிகைகளினுடைய செய்திகளை உங்களுக்கு வழங்கியிருந்தோம் என்று மனசுரணை வழங்கியிருந்தார்கள் நெஸ்டமோல்ட். தொழில்நுட்பத்தில் உதவி ஜொரிஸ்டனுக்கு நன்றி கூறி தொடர்ந்து நமது காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.